ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி வந்து சன்னா சுண்டல் வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணுறேங்க. அது வந்து ஈஸியான மெத்தடு தான். வெறும் சின்ன வெங்காயம், ரெண்டு தக்காளி, தேங்காய் கொஞ்சம் போட்டு முதல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் குழம்பு தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் பூண்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. சோம்பு பட்டைக்கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம சுண்டலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கப்பு சின்ன வெங்காயம் தக்காளியும் இப்போ அரைக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு, சோம்பு, பட்டைக்கிராம்பு போட்டுக்கோங்க. பொறியிட்டோம் பாருங்கள், சோம்பு இதெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ மெயினாக பூண்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிட்டோம், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதக்கினா தான் அந்த வாசம் வந்து ரொம்ப மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் பூண்டு முதல்ல எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வதக்கும் போது பூண்டோட மணம் சூப்பராக இருக்குது. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. உப்பு, அது ரெண்டு பச்சை மிளகாய், கரம் மசாலா, மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா வதக்குங்க. இது பாருங்கள், உப்பு இது வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் சின்ன வெங்காயம் தேங்காய் பச்சையாக வணக்காம தான் அரைச்சிருக்கோம். அது இதில் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிட்டோம் பாருங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு மசாலா. உப்பு நம்ம என்ன பண்ணுறோன்னா, சிக்கன் மசாலா இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டு வணக்கிடுங்க. இப்போ இதில் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் அரை ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இது நல்லா வதக்கிடுங்க, நல்லா கலக்கிடுங்க. இது நல்லா வதங்கட்டும். உப்பை வந்து சுண்டல் வேக வச்சுருக்கோம்ல, அது இதுக்குள்ளே போடுங்க. போட்டு இது நல்லா வதக்கிடுங்க, வதங்கட்டும் பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. உப்பை வந்து இந்த மிக்ஸி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு களை கொடுங்க பாருங்கள். தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்பு பார்த்து போட்டு களைக்கு மூடி வச்சுக்கோங்க. நல்லா களை கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் வந்தால் போதும், ஈஸியாக செய்யலாம். இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. உப்பு சன்னா கிரேவி ரெடி ஆகிடும் பாருங்கள். சூப்பராக சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சன்னா மசாலாவும் சொல்லலாம், கிரேவியும் சொல்லலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து ஓரம் எப்படி நிற்கிதுன்னு. அப்போ இது குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் பாருங்கள். இது சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது நல்ல சத்தான உணவு. இந்த குழம்பு வந்து எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். சாதத்துக்கு, குழாப்புட்டுக்கு எல்லாத்துக்குமே இது சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.